ட்ரஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினுடைய அடுத்த பிரைஸ் மூவ் சாட் பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது எழுபத்தி ஏழாயிரம் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலிசிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அனலிஸ்ட் எல்லாருமே அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான காலகட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனை கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதையும் பாருங்கள் இது யுஎஸ்டிடியுடைய ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் பெல்டெக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் பெல்டெக்ஸுடைய டேட்டா கேட்குறாங்க நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாரு யூஸ் டிடிஎஸ் ஸ்டேபிள் காயின் இருந்திருந்தால் கூட நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் சில காயின்ஸ் ப்ராஃபிட் தரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம ஒரு கம்பேரிசனும் பண்ணியிருக்கோம் அடுத்தது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எவ்வளோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்துருக்குது இப்போ எவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப்

காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க கிட்டேருந்து எடுக்கிற டேட்டாவில் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்து எடுக்கப்பட்ட இந்த டேட்டா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு கிரிப்டோ கரன்சீஸ் அதாவது இவங்க இருக்கிற ரெஜிஸ்டர் ஆனது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் பண்ணாமையும் எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் வந்துச்சு பட் இதில் இருக்கிற டேட்டா படியே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு கிரிப்டோ கரன்சிஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் அப்போ வந்து பிட்காயினுடைய டாமினன்ஸ் வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருந்திருக்குது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஆயிருக்கு பிட்காயினுடைய டாமினன்ஸ் கிரிப்டோ கரன்சிஸ்ங்கிறது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மார்ச் இருபத்தெட்டு இன்னைக்கு டேட்டா படி நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிட்காயினுடைய டாமினன்ஸுங்கிறது ஐம்பத்தி ரெண்டு கிரிப்டோ அப்படிங்கிறது டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கிரிப்டோஸ் வந்து இருக்குது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லணும் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது எழுநூற்றி முப்பத்தி ஆறு இருக்குது இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பை ஒன்னாக டேட்டா வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு முன் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையுமான காலகட்டத்தில் அதனுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள்டாக இருக்குது நாலாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த மறுபடியும் இன்னொரு டபுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றில் எட்டாயிரம் எட்டம்ரிப்டோ கரன்சிஸ் வந்து இருந்திருக்கு அதற்கு பிறகு தான் வந்து நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்சஸ் பற்றின டேட்டா ஸோ அதனால் நான் அதில் கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கேன் இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கிரிப்டோஸ் வந்து இருந்திருக்கு எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அப்ப நானூத்தி ஐம்பத்தோரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து காயின் மார்க்கெட் கேப்ல ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டாயிரம் கிரிப்டோஸ் வந்து இருந்திருக்கு எக்ஸ்சேஞ்சஸ்ங்கிறது ஐநூற்றி முப்பத்தி நாலு இப்போத்த சுச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருந்தஸ் அப்படிங்கிறது எழுநூற்றி முப்பத்தி ஆறு எக்ஸ்சேஞ்சஸ் இதுவரையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ கிரிப்டோ கரன்சீஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பல வீடியோக்கள் போட்டிருப்பேன் அது என்ன விஷயம் அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாப் டென்னில் இருந்த காயின்ஸே காணாமல் போயிருக்கு இரண்டு அல்லது மூன்று காயின்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்கும் டாப் டென் ரேங்கிங்கில் என்பது சொல்கிறேன் இப்போ வந்து அந்த டாப் டென் ரேங்கிங்கில் இல்லைனா கூட பரவாயில்ல எக் அந்த காயினே இல்லாமல் போன ப்ராஜெக்ட்ஸும் உண்டு ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த விஷயத்துக்கு போவோம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாமே லாஸ் தான் இது வந்து ஸ்டாக்கிங்கில் அவங்க கொடுக்குறதுனால அது உண்மையிலேயே அது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் என்னென்னா லாங் டேம்மில் வச்சு அவங்க ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டாக்கிங் மூலமாக என் பண்ணுறாங்க நான் சொல்கிற கருத்து என்னென்னா அதாவது வெறும் நான் வந்து ஒரு பிட்காயின் மாதிரியோ எத்திரியை மாதிரியோ நான் பெல்டெக்ஸை வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கியிருந்தால் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் லாஸு ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாற்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஸோ எல்லாமே இது லாஸ் தான் கொடுத்துருக்கு அண்ட் அடுத்ததாக நான் வந்து ஒரு ஸ்டேபிள் காயினுடைய ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்குறது நம்ம தான் தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஸ்டேபிள் காயினுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரியான தான் இருக்கும்னு சொல்லுவோம் பட் இந்திய ரூபாயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மாற்றம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டேட்டா எடுத்திருக்கேன் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போத்த ப்ரைஸ் பிப்ரவரி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபாய் பதினெட்டு பைசாவுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த வருடமே பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுபது ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு வருஷத்தில் அறுபது ரூபாய்க்கு வாங்கி எழுபது ரூபாய்க்கு விற்றுருக்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கிட்டேன் அப்படின்னே வைங்க இப்போ நான் செல் பண்ணாலே எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா ஹெச்டிடியோடைய மார்க்கெட் ப்ரைஸு இப்போ அது செல் ஆகிறது எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது இந்த மாதிரியான ரேஞ்சுக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான் ஸ்டேபிள் காயினாக வாங்கி வச்சிருந்தாலே நான் ஒரு ஒன் லேக்குக்கு வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும் ஸ்டேபிள் காயினா வாங்கி வச்சிருந்தேன் அடுத்தது பிட்காயினுடைய ஃபோர் ஹவர் சேட்டை வச்சு பார்க்கும்போது போது இப்போது வந்து ப்ரைஸ் கிட்டத்தட்ட எழுபதாயிரம்ங்கிற ரேஞ்சில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இப்போது அதனுடைய பேட்டன் வந்து இப்போது புல்லிஸ் ஃப்ளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மேபி இன்னும் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜுக்கும் மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அனலிஸ்டான ஆலி அதாவது எழுபத்தி ஏழாயிரம் டாலரை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் உண்டு அப்படிங்கிறது அவருடைய ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மட்டும் தெரியும் சந்திக்கும் வந்துட்டு உள்ளது நான் உங்கள் தாமு நன்றி